ஹலோ கைஸ், வெல்கம் டு வாரியர்ஸ் ஒய்டி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரைக் எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து நேற்று நம்ம என்ன பண்ணோம்னா, வந்து நார்காட்டிக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து அந்த நார்காட்டிக்கை வச்சு ஆரோ ரெடி பண்ணி ட்ரைக் எப்படி பிடிக்கிறது சொல்லி பார்ப்போம். இப்படி ப்ரோ ஆரோலாம் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு வீடியோ வேணால் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள், கண்டிப்பாக அதுக்காக வீடியோ பண்ணுறேன். காரணம் இருக்குது, அந்த காரணம் நமக்கு என்ன பகையானே தெரியல. அப்புறம் நம்ம வந்து ட்ரைக்கை தேடி போய்க்கலாம். போய் ட்ரைக் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம நேரம் இங்கே ரெண்டு ட்ரைக் இருக்குது. ரெண்டு ட்ரைக்கு கிட்டே இருக்கும்போதெல்லாம் தயவு செஞ்சு 130 லெவல் இது. ஆக்சுவலாக வந்து நம்மக்கிட்ட கம்மியாக தான் ஆரோ இருக்குது, அதனால் 90 லெவலு. இது 90 லெவல் பிடிக்க முடியுமா என்னன்னு தெரியல. ஆரோ 10மா என்னென்னு தெரியல, அங்கே ஒன்று இருக்குது. நம்மக்கிட்ட 20 ஆரோஸ் தான் இருக்குது. இவன் எவ்வளோ, இவன் 85. ஸோ நம்ம இவனை ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக ப்ரோ, உங்கள் ப்ரோ எங்கிட்ட ட்ராப் வச்சு பிடிக்க சொல்லிதாங்க அப்படி சொல்லி சொன்னீங்கன்னா, அதுக்கும் வீடியோ நீங்கள் சொன்னீங்கன்னா கமெண்டில் சொன்னால் கண்டிப்பாக நான் போடுறேன். இப்போதைக்கு ஆக்சுவலாக என்கிட்ட மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து நான் வந்து கொஞ்சம் மேக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து நான் எந்த அனிமல்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் மாட்ட மாட்டேன், ஓடியே தப்பிச்சிருவேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பண்ணுங்கள், இல்லைனா ட்ரைக்கு கிட்ட மட்டும் தயவு செஞ்சு மாட்டிடாதீங்க, க்ளோஸ் பண்ணிவிடும் ஆளை. நான் அடித்ததுனால எல்லா ட்ரைக்கும் ஒன்றும் சேர்ந்து வருது, இல்லை நான் எந்த ட்ரைக்கு பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அடிச்சுட்டு ஓடி வந்துட்டேன், புல்லாக இருக்கு எனக்கு தெரியவே இல்லை. பாருங்க இவன் யாருங்க, ஐயோ தீன்குள்ள சம்மந்தமே இல்லாமல் இன்ட்ராக்ட் ஆகி எல்லாத்தையும் கடிச்சிக்கிட்டு இருக்கான். என்ன லெவல்னு பார்ப்போமா, கிட்ட போயிட்டு ஐயோ ஓடி 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 ஓடி, அது நம்மளை பார்த்து காண்டாயிடுச்சு. இருந்தாலும் பாருங்க பாருங்க, ட்ரைக் டு ரெக்ஸ் ஃபைட்டு லைவாக காமிக்கிறேன். இப்படி தெரியுதா, ட்ரைக் ரெக்ஸ் ஃபைட்டு பாருங்க, கண் எதிரில் சண்டைகள் போய் கொண்டிருக்கிறது. வந்த வேலை என்ன, செய்கிற வேலை என்னன்னு பார்த்தீங்களா. இதுங்க சேர்ந்து ரெக்ஸை முடித்தாதான் நம்ம ட்ரைக்கை பிடிக்க முடியும். ரெக்ஸெல்லாம் ரெக்ஸு சேர்ந்து ட்ரைக்கை முடிச்சிருச்சுன்னா பாருங்கள், மூணு ட்ரைக் சேர்ந்து ஒரு ரெக்ஸை காலி பண்ண போகுது. ஆல்மோஸ்ட்டு வந்து ரெக்ஸுக்கு ஹெச்பி குறைஞ்சிருச்சு, இதுங்களும் சேர்ந்து அடிக்குது. பார்ப்போம், இன்னொரு ட்ரைக் வேறு உள்ளே வந்துருச்சு, மூணு ரெண்டு ட்ரைக் செத்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு ரெக்ஸு தான் ஜெயிக்க போதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ரெக்ஸு சாப்பிட்ருச்சு, பிளட்லாம் குறைஞ்சிருச்சு. இந்த ரெக்ஸு நமக்கு ஆப்பு வைக்க வந்த ரெக்ஸுன்னு இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எடே உனக்கு சண்டை போட வர ஆளுங்களே கிடைக்கலடா. அவ்வளோதான், இங்கேருந்து எல்லா ட்ரைக்கும் முடிஞ்சிருச்சு. கீழே குதிரை ஒன்று இருக்குது, ஓ அதையும் கடிக்கு. ஓ இங்கே போய் கடிச்சு சாப்பிடு போ, நான் போய் வேற தேடிக்கிறேன். ட்ரைக் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா ட்ரைக்கெல்லாம் அவன் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கான் உக்காந்திட்டு. இதுக்கு மேலே போனால் ட்ரைக் இருக்கு மேடம் எனக்கு தெரியலையே. வந்ததுக்கு ஒரு நல்ல ரெக்ஸ் ஃபைட்டு பார்த்தாச்சுப்பா, அதுக்கு சந்தோஷம் எனக்கு. நான் இவ்வளோ க்ளோஸ் அப்பில் ரெக்ஸோட சண்டைலாம் பார்க்கலாம் பெரிய விஷயம். அடி அடி பொலி 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 பொடி பொடி பொடினு பிடிச்சிடும் ஒரே புள்ளியாக. எங்கே எங்கே இருக்குன்னே தெரியல. இவெல்லாம் இல்லை, இதில் பார்த்தா ரெக்ஸை தேடி வர்றதை தாண்டி எல்லாருக்கும் ரெக்ஸை மட்டும் இல்லையே. பிராண்டு இருக்கு, பிராண்டு பிராண்ட் இருக்கிற இடத்துல ரெக்ஸ் இருக்காதோ. இது தான் எல்லா இடத்துலையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இதை யாரும் கேட்டா. ஏ புல்லு, என்னோட புல்லு கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, கண்ணே தெரியல, பதுங்கி பாயிற இடமா. அதெல்லாம் ஐயோ பள்ளம், ஆரோ இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன்.
இன்னைக்கு பாருங்களேன் நம்ம நேரம் எப்படி இருக்குன்னு. ஒரு ட்ரைக்கு ஒரு ட்ரைக்கு கூட இல்லைங்க, இருந்த ட்ரைக்கை கூட வந்து தின்னுபிட்டு போய் எல்லா ட்ரைக்கையும் நான் சாப்பிட்றேன்டா அப்படின்னு சாப்பிட்டுச்சு வந்து. எனக்கு இந்த புல்லுக்குள்ளே ஓடுறதே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது, விட்டு மேலே வெளியே போகணும். இவ்வளோ பெருசாக வளர்ந்து கிடக்கு. இங்கே பார்த்தீங்களா டெக்கு ஸ்டெகோ டெகோலாம் இப்போ பிடிக்க முடியாதுப்பா, டெக்கில் இருக்குது பயங்கரமாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல, அழகா. ஏன் டூப்ளிகேட்டை மதிக்கிற எல்லாட்டியை மதிக்காதன்னு சொல்லாதீங்க. நான் இப்போ தான் இது ஏதோ வர மெசேஜ் வர சார் ஓட ஓட பாருங்க. டெக்கில் வந்து இது இருக்கு, அது கரும அது பேர் பாராசோரஸ். ஏ குதிரை 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 டெக் ரெக்ஸு டெக் ரெக்ஸு. அங்கே பாருங்க இன்னும் ஒரே டெக்காக இருக்குது இந்த ஏரியாவில், பயங்கரமாக இருக்கு பாருங்களேன் கலர்ஃபுல்லாக. ஐயோ சாப்பிட்றோம் சாப்பிட்றோம், ஏற்கனவே ப்ளீட் ஆகிட்டு இருக்கு நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அடி உழுது எல்லா இடத்துலருந்து பாருங்களேன். டெக்கு ராப்டர் கீழே ராப்டர் ரெக்ஸு எல்லாம் டெக்கிலே இருக்குது பயங்கரமாக. இந்த மாதிரி நமக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கானா, கீழே வா உன்னை கடிச்சு சாப்பிட்றேன் அப்படின்ட்டு. ஓ சார் செத்துட்டேன் இல்லையா, ஃபைனலி இங்கே வந்து ஒரு ட்ரைக்கு கூட்டத்தை பார்த்துருக்கோம், சந்தோஷம். சேஃப்டியாக விட்ருவோம். இப்படினாலும் 45 ஆயிடுச்சு, 90 கண்டிப்பாக தள்ள பண்ண வரும். நான் ஒத்துமை பிக்குள்ளே இருக்கிற ட்ரைக்கு கொஞ்சம் ஸ்பீடாக ஓடி வரும். அப்போ நீங்கள் டக்குன் டேரக்ஷனை மாற்றினீங்கன்னா ட்ரைக்கால் பட்டுன்னு திர முடியாது, அது அந்த இடத்துல அட்டாக் கொடுத்துட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். இந்த மாதிரி ஸ்பீட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஓடி ஓடி அடிக்க முடியும், அதை மறந்துடாதீங்க, இல்லைனா அது உங்களை அடிச்சிடும் அசால்ட்டாக. எது நான் டேம் பண்ண அந்த ட்ரைக்குன்னு தெரியல, இப்போ டார்க் க்ரீன் தான் நினைக்கிறேன். நான் பாருங்க சுற்றி சுற்றி அடிச்சுட்டு இருக்கேன் வந்து. வேறு எச்சி துப்பி வேறு இருக்கு, டார்க் லைக் இல்லை எச்சி துப்பி வேறு ட்ரைக்கு கூட சேர்ந்து ஓடி வந்துட்டுருக்கு. வந்து வா இந்த எச்சி துப்பி, இப்போ எச்சி துப்பிக்கும் அதுங்களுக்கும் ஃபைட் ஆரம்பிச்சுட்டு எச்சி துப்பி பறந்துட்டு
ஆல்மோஸ்ட் அட்டி விழுந்துக்கிட்டே இருக்குது ட்ரைக்கு, ஆனால் மயங்கலை, எனக்கு தெரிஞ்சு மயங்க போகுதுன்னு நினைக்கிறேன். தான் ஓடுது, எந்த ட்ரைக் எந்த ட்ரைக்கு தான் மயங்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அட்டி வேறு எனக்கு வேறு விழுந்துட்டு. ஐயோ, எந்த ட்ரைக்கும் மயங்கலை. அது வந்து கலர் 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 டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, கடுப்பாக இருக்க முடியும். ஓகே, கிட்ட வந்துட்டு ஜம்ப் அடித்து ஓடிடுவோம். உங்கள் ஹெச்பி வர ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் ஒரு அடி அடித்தா, ஏ ட்ரைக் அடித்தாலும் சரி, ஹெச்சி திருப்பி அடித்தாலும் சரி, நம்ம போய் சேர்ந்துடும். பைக் கிளாஸ் கொண்டு வராமல் வந்துட்டேன். இதுக்கு 3 டேமேஜ் உள்ளது, அதுக்கு தான் 29 டேமேஜ் வந்துச்சு. எதோ அடிக்கிறோன்னே மறந்து அடிச்சிட்ருக்கேன். என்ன டேமேஜ்? இதுக்கு 3 டேமேஜ் ஆகுது, நம்ம அதே அடிப்போம். இப்போ 12 தான் இருக்குது. இதுவரை குறுக்கில் வந்து வாங்கிடுச்சு, 23 வாங்கிடுச்சு. அதை தானே பிடிக்கணும்னு நினைக்கிறேன், அதான் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். மாற்றிக்கிட்டே அடிச்சிட்டு இருக்கமானு தெரியல. 3 வருது. இன்னைக்கு அடித்தால் இதை பிடிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டுவிட்டேன். வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால், அது சாப்பிட்றதுக்கு இப்போ வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, ஃபைனலாக ட்ரைக் மயங்கிடுச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, இப்போ இந்த ட்ரைக் விட்டு போயிட்டு அப்படி எங்கேயாச்சும் விட்டுட்டு ஓடி வந்துடுவோம். காரங்கன் எனக்கு ஸ்க்ரீன் முன்னாடி ஏதோ வந்த மாதிரி இருக்கு, எனக்கு ஏன்னு தெரியல. இப்போ கேட்டது அப்படி உள்ள போய் இப்படி போய் அப்படி போய் அப்படி ஓடி வந்தோம்னா ட்ரைக்கு நம்மளை துரத்தாது. ஹெச்பி வேறு ரொம்ப லோவாக இருக்குது. ஏதோ பள்ளத்தாக்கில் ஏதோ ஒன்று தொலைச்சிட போகிறோம். மறுக்கையாக சாலதாக போகிறோம். பெஸ்ட் மிஸ்ஸு. அதாவது ட்ரைக் எங்கள் ட்ரைக் எங்கள் ட்ரைக் தூங்கிட்டு இருக்கு பற்றி. அது அவ்வளோ கஷ்டப்பட்டு அடிச்சா என்ன கொடுத்தா சீக்கிரம் எழுந்திருக்கு. எல்லாம் நம்ம பழம் கொடுக்கும். வா, இதை பிடிக்கிறதுக்குள்ளே இல்லை, இதுக்கு ஷேடல் வேணும். நம்ம ஷேடல் பார்ப்போமா? ஓகே, ஷேடல் ட்ரைக் பிடிச்சா ஷேடல் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஷேடல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ட்ரைக் ஷேடல் இதோ இருக்குது பாருங்கள். தான் ட்ரை கூட சாடலுக்கு வேணும் வேணும். 140 ஹைடு, 25 வுட்டு. நமக்கு ஹைடு கொடுக்க ஏதாவது ஒரு பகவான் இருப்பார். பகவான்கி டுடு நடு காட்டு இல்லை, நம்மக்கிட்ட மேலே ஒரு ஆள் இருக்குது, அதுக்கிட்ட வந்து ஹைட் இருக்கா பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்வென்ட்ரி அது எதுவும் சண்டை போடல இது வரைக்கும், ஸோ அதுக்கிட்ட ஹைட் இல்லை. ஆமாம், பட் அதை வச்சு நம்ம சண்டை போடலாம். இப்போ ஓடிக்கிட்டே இருக்கு வராது. ஓகே, நமக்கு தேவையான ஹைட் கிடச்சிருச்சு, ஹைட் எடுத்துப்போம். போய் லைட்டாக விட்டு உடச்சிப்போம். அதுவும் பசியாக இருக்குது போல, நல்லா நம்ம அடிச்சு தான் யூஸ் ஆகுச்சு. கிராஃப்டில் போயிட்டு TR அப்படின்னு போட்டாலே வந்துருந்த பாருங்க, வந்துருச்சு. சாரி, அல்ல ஈ வேற போட்டு
ஓகே கிராஃப்ட் ஆயிடுச்சு. ஓகே ட்ரைக்குக்கு சேடலு போடுவோம். ஓகே சேடல் போட்டாச்சு. ஓ இப்போ இந்த ட்ரைக் நமக்கு சொந்தமாயிடுச்சு. லைட்டாக ஃப்ரேம் ட்ராப் ஆகிற மாதிரி இருக்குல்ல, இடத்த ஸ்கிப் பண்ணி போகிற மாதிரி இருக்குல்ல லைட்டாக. இது ஆக்சுவலாக இப்போ அது ஷிஃப்ட்டு கொடுத்தா ஓடும், ஆனால் ஓடாமல் இடம் ட்ராப் ஆகுது. என்ன சொல்ல, ஏதோ சர்வரில் பக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி கைஸ் ட்ரைக் பிடிச்சாச்சு பார்த்துங்க. இன்றைக்கி வந்து இதுதான் ட்ரைக் எப்படி பிடிக்க சொல்லி சொல்லி தரேன்ட்டு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேறு என்ன வேணும், வேறு என்ன பிடிக்கணும், வேறு என்ன பண்ணணும், ஆர்க்கோட டிப்ஸ் ஏதாச்சும் வேணா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோவோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ டாடா பாய், தேங்க்யூ டு வாட்சிங், லவ் யூ ஸோ மச். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே தேங்க்யூ டு பாய் 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 பாய்.